அரசருடைய புத்தகத்திலே, முதலாவது புத்தகத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 16 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டமாக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன், உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாயிரும். இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இழி மனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த எலி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர். அந்த எலி மனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து இஸ்ரேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும், நாபோத்து உயிரோடில்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு, இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 5. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே,
என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்வோரே இதற்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்பவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புபவருக்கு முகம் கோணாதீர்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கங்கணம் விட்டு தீர்த்து கட்டுவது, கங்கணம் விட்டு குற்றப்பழி சுமத்தி கடத்தி சென்று அடித்து கொள்வது. இப்ப திராட்சை தோட்டத்திற்கு எத்தனை எத்தனை பாவங்களை சமூகம் செய்தது என்பதை அரசருடைய புத்தகத்திலே இன்றைக்கு முதலாவது நூலிலிருந்து வாசிக்க கேட்கின்றோம். இது அன்றைக்கு விளைந்த பாவமா என்றால், இன்றைக்கும் இதுபோல ஒரு அற்பத்தனமான செயல்களுக்காக அல்லது ஆசைகளுக்காக கங்கணமிட்டு கடத்தி சென்று குற்றப்பழி சுமத்தி தீர்த்து கட்டி அழித்து ஒழிப்பது என்பது அன்றாட வாழ்விலும் இன்றைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற ஒரு செயல்பாடாக நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு சாதாரண ஒரு அலைபேசியை அபகரித்து கொண்டு குற்றப்பழி சுமத்தி கொள்கின்ற காட்சியையும் பார்க்கின்றோம். ஆறடி நிலத்திற்காய் இன்றைக்கு தங்களது சொந்த உறவுகளையே குற்றப்பழி சுமத்தி அடித்து கொள்ளுகின்ற சூழலையும் பார்க்கின்றோம். இந்த கங்கணமிட்டு பழி சுமத்தி தீர்த்து கட்டுகின்ற இந்த செயல்பாடு இன்றைக்கும் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றது. இத்தகைய தீமைகளை செய்பவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டாம் என்று கூறுகின்ற வார்த்தைகளையும் நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் தீமை செய்பவர்களுக்கு தீங்கு செய்து அவர்களை அழிப்பது என்பது அழகு அல்ல. மாறாக தீமை செய்வோர் தாங்கள் செய்கின்ற செயல்களாலேயே அழிந்து போவார்கள் என்பதுதான் உண்மை. எனவே அவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் என்பது அவசியமல்ல. மாறாக அவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய் என்று வள்ளுவன் ஐயனும் கூறியிருக்கின்றான். இதைத்தான் ஆண்டவரும் இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் கூறுகின்றார், உங்களுக்கு தீமை செய்வோருக்கு தீங்கு செய்யாதீர்கள், மாறாக நன்மை செய்து அவர்கள் வெட்கமடைய செய்யுங்கள் என்கின்ற அந்த ஒரு செய்தியைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்றார். இதைத்தான் அன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த சூழலிலும் கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னை காரி உமிழ்ந்த, கசையால் அடித்த, ஆணிகளால் சிலுவையிலே அறைந்த, இவன் வேண்டாம் இவன் வேண்டாம் என்று கூச்சலிட்ட அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் தன்னுடைய தந்தையிடம் பரிந்துரைத்து அந்த மக்கள் நாணச் செய்தார், வெட்கமுறச் செய்தார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்றாடினார் என்பதை தானே தான் சொன்ன வார்த்தையை செய்தும் காட்டி நமக்கு பாடம் புகட்டியிருக்கின்றார். எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே தீங்கு செய்வதை நாம் தவிர்ப்போம். நமக்கு தீமை செய்பவர்களுக்கு நாம் நன்மை செய்ய நாம் பழகிக் கொள்வோம். அப்பொழுது என்றென்றும் எப்பொழுதும் எல்லாருக்கும் நாமும் இனியவர்களாய் வாழ்வோம். இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.